கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? விவேகமா இருக்கணும் எல்லா காரியத்திலையும். விவேகம் அப்படின்னா நம்ம செய்கிற காரியங்கள்லையும் நம்ம யோசிக்கிற காரியங்கள்லையும் கவனமா இருக்கணும். நடந்து முடிஞ்ச பிறகு, பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம கவனமா இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் பீயிங் ப்ரூடன்ட் ஆஃப்டர் வி கெட் இன் டு ட்ரபுள். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 27:12. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம விவேகமாக யோசிக்கும் போது நம்ம ஆபத்துலேருந்து தப்பிச்சிருவோமா? ஒரு அரண்மனையில் ஒரு சின்ன கூண்டில் பாட்டு பாடுற நைட்டிங்கேல் பறவை ஒன்று இருந்தது. இந்த பறவை ராத்திரி நேரத்தில் தான் பாட்டு பாடும், பகலில் அமைதலாகவே இருக்கும். இப்படி இந்த பறவை பண்ணது பக்கத்தில் ஒரு மரத்தில் இருந்த ஆந்தைக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது. ஏன்னா ஆந்தைகள் இரவில் தான் வேட்டையாடும், இந்த குருவி பாட்டு பாடும்போது அதோடைய இரை அங்கேருந்து தப்பிச்சு போயிடும் சத்தம் கேட்ட உடனே. ஒரு நாள் இந்த ஆந்தைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது நேராக போய் அந்த நைட்டிங்கேல் கிட்ட கேட்டுச்சு, ஏய் நீ பகலில் பாட்டு பாட வேண்டியது தானே, எதுக்கு ராத்திரி பாட்டு பாடி என்ன பட்னியாக போக விடுற அப்படின்னு. அப்போ அந்த நைட்டிங்கேல் சொல்லிச்சான், ஒரு நாள் காட்டில் இப்படி தான் நான் மரத்தில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன், அப்போ தான் என்னுடைய பாட்டை கேட்டு இந்த அரண்மனையில் உள்ள காவலர்கள் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் பகலில் பாட்டு பாடாமல் இரவில் பாட்டு பாடுறேன், நான் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஆந்தை சொல்லித்தான், நீ கூண்டுக்குள்ளே போன பிறகு பகலில் பாடினா என்ன, இரவில் பாடினா என்ன? அப்போ தான் அந்த நைட்டிங்கேலுக்கு தன்னுடைய நிலைமை புரிஞ்சுது. நம்ம முன்னாடியே விவேகமாக இருந்துக்கணும், ஆபத்தை கண்டு ஒளிஞ்சிக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.